வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், ஓகேங்களா? திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த மே மாதம், அதாவது லாஸ்ட் வீக், ஒரே வாரத்தில் திருமலா காட் ரோட்டில் ரெண்டு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் கர்நாடகா ஸ்டேட் பக்தர்கள் வந்து ஒரு 15 பேர் வரைக்கும் அடிபட்டாங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்ஸ்ன்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி, அதில் வந்து போலீஸு, விஜிலன்ஸு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஏற்பட்டு இந்த ஆக்சிடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சம் டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக 12 வருஷத்துக்கு மேலே ஆன வாகனங்களுக்கு திருமலா காட் ரோட்டில் அலோ பண்ணக்கூடாது அந்த டெசிஷன் எடுத்திருக்கிறதா தெலுங்கு இந்த இ நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த தெலுங்கு இ பேப்பரு, இ நியூஸ் சேனல்ஸ், இதிலெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு மேலே ஆன வாகனங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு டெசிஷன் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டு அப்டேட் இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.